நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். தை மாதம் அற்புதமான மாதம். தை பிறந்தால் ஒளி பிறக்கும், ஒளி பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய பண்டைய தத்துவமும் கூட. மகர ராசிக்கு சூரியன் பயணம் செய்யும் மாதம்தான் இந்த தை மாதம். அதனால் இதை மகர மாதம் என்றும் சொல்வார்கள். தை மாதத்தில் சூரியன் தட்சிணாயன பாதையில் இருந்து உத்தராயண பாதைக்கு அடியெடுத்து வைப்பார். அதனால் இதனை உத்தராயண புண்ணிய காலம் என்றும் சொல்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதைத்து பயிரை பேணி வளர்த்து அறுவடை செய்து புதுநெல்லை குத்தி விவசாயிகள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுகின்ற வெற்றி திருநாள் வருவது தைப்பொங்கல். கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டுப்பொங்கல் வருவதும் இந்த தை மாதத்தில்தான். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்று காளை மாடுகளில் நடக்கும் வீர விளையாட்டு நடத்தப்படுவதும் இந்த தை மாதத்தில்தான். அன்பை பரிமாறிக்கொள்ள காணு பொங்கல் நடத்துவதும் இந்த தை மாதத்தில்தான். கந்தபுராணத்தில் தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேளாக மாற்றி சக்தி வேளாக சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு பார்வதி தேவி வழங்கியதும் இந்த தை மாதத்தில்தான். ஆனால் தைப்பூசம் ஒன்றும் முருகனையும் வழிபடுவார்கள். ஆடி அமாவாசை போலவே தை அமாவாசையும் பித்ருக்கள் கடன் செய்ய மிக சிறப்பான நாளும் கூட. இந்த தை அமாவாசை விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சித்திக்கும் என்பார்கள். தை மாதத்தில் வருகின்ற ரத சப்தமி விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நம் உடலில் பிடித்திருக்கும் நோய்கள் அகலும். தை மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கள் மேலில் வீரபத்திர வழிபாடு நடத்துவார்கள். இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டால் தடைகள் விலகும், எதிர்ப்புகள் சிதறும், எதிரிகள் மறைந்து போவார்கள். தை மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற பஞ்சமிக்கு வசந்த பஞ்சமி என்று வைப்பார்கள். இது சரஸ்வதி தேவி அவதரித்த நாளும் கூட. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தால் கல்வி கல்வியில் சிறந்து விளங்கலாம். இந்த மாதத்தில் தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசிக்கு சமல ஏகாதசி என்ற பெயர் உண்டு. இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். சாவித்திரி கௌரி விரதத்தை தை மாதம் இரண்டாம் நாள் கடைபிடிப்பதால் ஆயுள் விருத்தி உண்டாகும். சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இந்த விரதத்தின் மகிமையை தர்மருக்கு உபேசித்தார். அப்படிப்பட்ட அற்புதம் மிகுந்த இந்த தை மாதத்தில் பிறந்தவர்களே, பரம ரகசியத்தை பற்றி தான் இதை வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போயிடும். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தை மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்கள், கற்பனைத்திறன் மிக்கவர்கள். இவர்கள் சிறிது கஞ்ச பேர்வழியும் கூட. இவர்கள் மிகவும் கஞ்சத்தனமாக இருப்பதால் மற்றவர்களுக்கு அதிக உதவி செய்யவும் மாட்டார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகம் யாருடன் நெருங்கி பழகவும் மாட்டார்கள். இவர்கள் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேச தெரியாதவர்கள். இவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காக்கும் குணம் கொண்டவர்கள். விடாமுயற்சி, கடுமையாக உழைக்கக்கூடிய ஆற்றலும் சிந்திப்பதற்கான ஆற்றலை இயற்கையாகவே கொண்டிருப்பார்கள். அதனால் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் தனக்கு பிடித்த ஒரு பொருளையோ அல்லது பிடித்த ஒரு நபரையோ அதை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள். வருமானத்திற்கு ஏற்பதான் செலவும் செய்வார்கள். வேலை என்று வந்துவிட்டால் புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்காரராகவும் செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இவர்களுக்கு காதல் திருமணம் சரிபட்டு வராது. இவர்களை நம்பி எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. இவர்களை நம்பி ஒரு கரையத்தில் இறங்குவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம் என்று சொல்லலாம். இவர்களின் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று போல் இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் விருப்பத்திற்கே அவர்கள் நடந்து கொள்வார்கள். இவர்கள் குடும்பத்தாரோட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து போகும் தன்மை கொண்டவர்கள். தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருப்பார்கள். தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வீட்டிற்கு ஒரே பிள்ளையாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த தை மாதத்தில் அதிகம் பிறப்பவர்கள் பெண் குழந்தைகளாக தான் இருப்பார்கள். வீடு, வாசல், ஆபரணங்கள் போன்ற அசையா சொத்துக்கள் பரம்பரை பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் இவர்கள் சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்ப்பார்கள். எந்த விஷயத்தில் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுவார்கள். பயணம் செய்வது என்பது இவர்களுக்கு விருப்பமான ஒன்று. ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். இவர்கள் நல்ல அறிவும் ஆற்றலும் அழகும் உள்ள வாழ்க்கை துணை அமையும். இவர்கள் தை மாதத்தில் பிறந்ததால் இவர்களுக்கு ஏற்ற தொழில் விவசாயம்தான். ஆனால் பொறியியல், விஞ்ஞானம், அறிவியல் என பல துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள். சுய தொழில் செய்வதில் அதிக விருப்பம் உள்ளவராகவும் இருப்பார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.